உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை. முந்தைய வகுப்பில் நீங்கள் இன்செர்ட் மெனுவின் ஆப்ஷன்ஸில் சிலவற்றை கற்றுக்கொண்டீர்கள். இன்று புதியனவாக சிலவற்றை கற்றுக்கொள்வீர்கள். ஆனால் அதற்கு முன்பாக முந்தைய வகுப்பில் கற்றவற்றை நாம் ரிவைஸ் பண்ணுவோம். மேனுவல் பிரேக்கை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? மேனுவல் பிரேக்கால் நீங்கள் உங்கள் ஷீட்டை உங்கள் தேவைக்கு ஏற்ப ரோஸ் மற்றும் காலம்ஸாக பிரேக் பண்ண முடியும். செல்ஸை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்பது உங்களுக்கு தெரியுமா? செல்ஸ் ஆப்ஷனால் ஸ்ப்ரெட்ஷீட்டில் செல்ஸை நீங்கள் புகுத்த முடியும். அதாவது நியூ செல்ஸை உங்களால் கொண்டு வர முடியும். ஷீட் ஆப்ஷனை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? ஷீட் ஆப்ஷனால் பல ஷீட்ஸை உங்களால் புகுத்த முடியும். ஃபில் ஆப்ஷனிலிருந்து ஷீட்டை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? நீங்கள் ஒரு சேவ்டு ஃபைலில் உள்ள எந்த ஷீட்டையும் ஷீட் ஃப்ரம் ஃபைல் ஆப்ஷன் மூலம் புகுத்த முடியும். சார்ட் ஆப்ஷனை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களுக்கு தெரியுமா? சார்ட் ஆப்ஷனை பயன்படுத்தி உங்கள் ஷீட்டின் டேட்டாவை கிராஃபிக்கல் ஃபார்மில் நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் கம்ப்யூட்டரை சுவிட்ச் ஆன் செய்து கால்க் ஃபைலை ஓபன் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்ப்ரெட்ஷீட் ஃபைலை ஓபன் பண்ணிவிட்டீர்களா இல்லையா? இன்று நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை இப்போது தெரிந்து கொள்வோம். நீங்கள் முதலில் ஒரு டேபிளை உருவாக்குவீர்கள். அதன் பிறகு டிஃபால்ட் ஃபார்மேட்டிங், செல்ஸ், ரோஸ், காலம்ஸ், ஷீட், மர்ஜ் செல்ஸ், பேஜ், பிரிண்ட் ரேஞ்ச், கேரக்டர், பேராகிராஃப், சேஞ்ச் கேஸ், ஆட்டோ ஃபார்மேட் மற்றும் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போன்ற ஃபார்மேட் மெனுவின் ஆப்ஷன்ஸ் சிலவற்றை கற்றுக்கொள்வீர்கள். அதன் பிறகு நீங்கள் இஃப், அண்ட், ஆர், கவுண்ட் அண்ட் கவுண்ட் பிளாங்க் போன்ற முந்தைய வகுப்பில் கற்றுக்கொண்ட சில ஃபார்முலாக்களை ரிவைஸ் செய்வீர்கள். இப்போது ஒரு புதிய டேபிளை உருவாக்குங்கள் அல்லது ஒரு சேவ்டு ஃபைலை ஓபன் பண்ணுங்கள். இப்போது நாம் ஃபார்மேட்டின் செல் ஆப்ஷனை பற்றி கற்றுக்கொள்வோம். நாம் செல் ஆப்ஷனின் நம்பர் ஆப்ஷனை பற்றி கற்றுக்கொள்வோம். செல் ஆப்ஷனின் நம்பர் ஆப்ஷனால் நீங்கள் செல்லின் ஃபார்மேட்டை அதிகரிக்க முடியும். இந்த வீடியோவினால் நாம் செல் ஆப்ஷனின் நம்பர் ஆப்ஷனை பற்றி நிறைய கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் செல் ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் பாயிண்டரை B8 என்ற செல்லில் கிளிக் செய்யவும், பிறகு ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்யவும்.
பிறகு செல்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் நம்பர்ஸ் என்ற ஆப்ஷனில் கேட்டகரி என்ற ஆப்ஷனில் பர்சன்டேஜ், கரன்சி, டேட், டைம் போன்ற பல்வேறு ஆப்ஷன்ஸ்கள் இருக்கும். இதில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று பிரசன்ட் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு B8 உள்ள செல்லின் நம்பரானது பிரசண்டாக தெரியும். பிறகு மறுபடியும் அதே போன்று ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு செல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் கரன்சி என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்யவும். பிறகு நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒரு ஃபார்மேட்டை நாம் செலக்ட் செய்யலாம். செலக்ட் செய்தவுடன் ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் B8 உள்ள செல்லின் நம்பர்ஸ் ஆனது கரன்சியாக தெரியும். பிறகு மறுபடியும் அதே போன்று ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து செல்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். பிறகு கேட்டகரி என்ற ஆப்ஷனில் டேட்ஸ் செலக்ட் செய்து பிறகு ஃபார்மேட் என்ற ஆப்ஷனில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒரு ஃபார்மேட்டை நாம் செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் டேட் ஃபார்மேட் ஆனது B8 தெரியும். மறுபடியும் ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு செல்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். பிறகு மறுபடியும் கேட்டகரி என்ற ஆப்ஷனில் டைமை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் B8 உள்ள செல்லில் டைம் ஃபார்மேட் ஆனது தெரியும். மறுபடியும் ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு செல்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஃபாண்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். இதில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்ற ஃபாண்ட் ஸ்டைலையோ அல்லது டைப் ஃபேஸ் என்ற இட்டாலிக், போல்ட் மற்றும் சைஸ் என்ற ஆப்ஷனில் நம் தேவைக்கு ஏற்ற சைஸையும் செட் செய்யலாம். பிறகு ஃபாண்ட் எஃபெக்ட்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் இதில் ஃபாண்ட் கலர், ஓவர் லைனிங் மற்றும் அண்டர்லைனிங் போன்ற நம் தேவைக்கு ஏற்றதை போன்று செட் செய்யலாம். பிறகு அலைன்மெண்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் என்ற ஆப்ஷனில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று லெஃப்ட், சென்டர், ரைட், ஜஸ்டிஃபைட், ஃபீல்ட் போன்ற ஆப்ஷன்ஸ்களை செட் செய்யலாம். பிறகு பார்டர்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நம் தேவைக்கு ஏற்றதை போன்ற லைனின் ஸ்டைல்ஸ் மற்றும் கலர்ஸ். பிறகு ஷேடோ ஸ்டைல் என்ற ஆப்ஷனில் பொசிஷன் என்ற ஆப்ஷனில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒரு பொசிஷனை செலக்ட் செய்யலாம். மற்றும் லைன் அரேஞ்ச்மெண்ட் என்ற ஆப்ஷனில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒரு பார்டர்ஸை செட் செய்யலாம். பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செலக்ட் செய்த செல்ஸ் ஆனது பார்டர்ஸ் மற்றும் லைனின் கலர் ஆனது மாறி இருப்பதை பார்க்கலாம். மறுபடியும் ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு செல்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் பேக்ரவுண்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று பேக்ரவுண்ட் கலரை செட் செய்யலாம். செட் செய்த பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் செல்லில் பேக்ரவுண்ட் கலரானது அப்ளை ஆகிவிடும். அடுத்து நாம் ஃபார்மேட் மெனுவின் ரோ ஆப்ஷனை பற்றி கற்றுக்கொள்வோம். ஃபார்மேட் மெனுவின்
ரோ ஆப்ஷனின் உதவியால் நீங்கள் எந்த ரோவையும் மறைக்கவும் அதையே காட்டவும் முடியும். அவற்றின் சைஸை அதிகரிக்கவும் குறைக்கவும் கூட உங்களால் முடியும். வீடியோவின் உதவியால் ரோ ஆப்ஷனை பற்றி கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ரோ ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் பாயிண்டரை ஏ என்ற ரோவில் கிளிக் செய்து, பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து, பிறகு ரோஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு சப் மெனுஸ் ஓபன் ஆகும். அதில் ஹைட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒரு நம்பரை செட் செய்து, பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ரோவின் ஹைட் ஆனது அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். பிறகு நாம் மறுபடியும் பி என்ற ரோவை செலக்ட் செய்து, பிறகு ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து, பிறகு ரோ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து, பிறகு ஆப்டிமல் ஹைட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதிலும் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று நம்பர்ஸை செட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஆப்டிமல் ஹைட் ஆனது பி என்ற ரோவில் அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். மேலும் இந்த ரோவை டிஃபால்ட்டாக கொண்டு வருவதற்கு மறுபடியும் ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து, பிறகு ரோ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து, பிறகு ஆப்டிமல் ஹைட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து, பிறகு டிஃபால்ட் வேல்யூ என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து, பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் பி என்ற ரோவானது டிஃபால்ட்டாக மாறிவிடும். மேலும் ஏ ரோவை செலக்ட் செய்து, பிறகு ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து, பிறகு ரோ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து, பிறகு ஹைட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் டிஃபால்ட் வேல்யூ என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து, பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஏ ரோவானது டிஃபால்ட்டாக தெரியும். மேலும் நாம் ஏ ரோவை எப்படி ஹைட் செய்வது என்பதை பார்ப்போம். மறுபடியும் ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து, பிறகு ரோ ஆப்ஷனில் கிளிக் செய்து, பிறகு ஹைட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஏ ரோவானது ஹைட் ஆகிவிடும். மேலும் இதனை மறுபடியும் கொண்டு வருவதற்கு அதே போன்று ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து, பிறகு ரோ ஆப்ஷனில் கிளிக் செய்து, பிறகு ஷோ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் ஹைட் செய்த ஏ ரோவானது ஷோவாகிவிடும். அடுத்து நாம் ஃபார்மேட்டின் காலம் ஆப்ஷனை பற்றி கற்றுக்கொள்வோம். ஃபார்மேட் மெனுவின் காலம் ஆப்ஷனால் நீங்கள் எந்த காலமின் சைஸை கூட்டவோ அல்லது குறைக்கவோ முடியும். எந்த காலம்ஸையும் மறைக்கவோ அல்லது காட்டவும் கூட முடியும். ஃபார்மேட் மெனுவின் காலம் ஆப்ஷன் எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதை நாம் வீடியோவின் உதவியால் பார்ப்போம். இந்த வீடியோவின் மூலம் நாம் காலம் ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்யவும்.
கிளிக் செய்த பிறகு காலம் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு ஒரு சப் மெனுஸ் ஓபன் ஆகும். இதில் வித் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று நம்பர்ஸை செட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஏ காலமில் உள்ள வித்தானது இன்க்ரீஸ் ஆகி இருப்பதை பார்க்கலாம். மேலும் மறுபடியும் ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு காலம் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு அதே போன்று வித் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு டிஃபால்ட் வேல்யூ என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஏ காலமின் வித்தானது டிஃபால்ட்டாக மாறிவிடும். மறுபடியும் ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு காலம் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஆப்டிமல் வித் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று நம்பர்ஸை செட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஏ காலமின் ஆப்டிமல் வித்தானது அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். அதே போன்று மறுபடியும் ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு காலம் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஆப்டிமல் வித் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று நம்பர்ஸை செட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஏ காலமின் வித்தானது அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். பிறகு மறுபடியும் ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு காலம் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஆப்டிமல் வித் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு டிஃபால்ட் வேல்யூ என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஏ காலமின் ஆப்டிமல் வித்தானது டிஃபால்ட்டாக மாறிவிடும். மறுபடியும் ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு காலம் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு வித் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் டிஃபால்ட் வேல்யூ என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஏ காலமானது டிஃபால்ட்டாக மாறிவிடும். பிறகு மறுபடியும் ஏ காலமை ஹைட் செய்வதற்கு ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு காலம் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஹைட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஏ காலமானது ஹைட் ஆகிவிடும். மேலும் இதனை மறுபடியும் தோன்ற செய்வதற்கு ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்யவும். பிறகு காலம் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு ஷோ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் ஹைட் செய்த ஏ காலமானது நமக்கு ஷீட்டில் தெரியும். ஃபார்மேட் மெனுவின் அடுத்த ஆப்ஷன் என்பது ஷீட் பற்றியதாகும். ஃபார்மேட் மெனுவின் ஷீட் ஆப்ஷனால் நீங்கள் ஷீட்டை மறைக்கவும் அல்லது காட்டவும் முடியும். உங்கள் ஷீட்டை ரீநேம் செய்யவும் கூட முடியும். நாம் வீடியோவை பார்த்து ஷீட் ஆப்ஷனை பயன்படுத்துவது பற்றி கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஷீட் ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஷீட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ரீநேம் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் ஷீட் 1 என்ற நேமை டெலிட் செய்துவிட்டு பிறகு கம்ப்யூட்டர் சிக்ஷா என்று டைப் செய்யவும். டைப் செய்தவுடன்
ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஷீட் 1 இருந்த பெயரில் தற்போது கம்ப்யூட்டர் சிக்ஷா என்று மாறிவிடும். மேலும் மறுபடியும் ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு ஷீட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஹைட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் கம்ப்யூட்டர் சிக்ஷா என்ற ஷீட் ஆனது கால்க் ஃபைலில் ஹைடாகி இருப்பதை பார்க்கலாம். மேலும் இதனை மறுபடியும் ஷோ செய்வதற்கு அதே போன்று ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு ஷீட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஷோ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் கம்ப்யூட்டர் சிக்ஷா என்ற ஃபோல்டரானது டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகியிருக்கும். இதில் ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு மறுபடியும் கம்ப்யூட்டர் சிக்ஷா என்ற ஷீட்டானது கால்க் ஃபைலில் தெரியும். மேலும் அதே போன்று ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு சீட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு டேப் கலர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒரு கலரை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு டேப் கலரானது கம்ப்யூட்டர் சிக்ஷா என்ற ஷீட்டில் தெரியும். எனவே இந்த வீடியோவின் மூலம் நாம் ஷீட்டின் ரீநேம், ஹைட், ஷோ, அன்ஹைட் மற்றும் டேப் கலர் போன்ற ஆப்ஷன்ஸ்களை பற்றி கற்றுக்கொண்டோம். நாம் இப்போது மர்ஜ் செல் பற்றி கற்றுக்கொள்வோம். மர்ஜ் செல்லை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களுக்கு தெரியுமா? மர்ஜ் செல்லால் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட செல்லை ஒரே செல்லாக மர்ஜ் செய்ய முடியும். வீடியோவை பார்த்து மர்ஜ் செல்லை பற்றி அதிகமாக கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் மர்ஜ் செல்ஸ் என்ற ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் டி மற்றும் இ காலமில் ஏபி என்று டைப் செய்யவும். டைப் செய்த பிறகு மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு மர்ஜ் செல்ஸ் என்ற ஆப்ஷனை பார்த்தால் இவை நாட் ஹைலைட்டிங்ஸ் ஆக தெரியும். ஏனென்றால் நாம் டெக்ஸ்டை செலக்ட் செய்யவில்லை. நாம் முதலில் ஏபி என்ற கண்டென்ட்ஸை செலக்ட் செய்து பிறகு ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு மர்ஜ் செல்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் எந்த ஒருவித மாற்றமும் இல்லாமல் அப்படியே எஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமக்கு இரண்டு செல்களில் உள்ள கண்டென்ட்ஸ் ஆனது ஒரே செல்லில் இருப்பதை பார்க்கலாம். இவையே மர்ஜ் செல் எனப்படும். ஆனால் செல்ஸுகள் மட்டும் அப்படியே இருந்தவாறு இருக்கும். பிறகு நாம் இ காலமில் சி என்ற வேர்டை டைப் செய்து பிறகு இந்த இரண்டு செல்லையும் செலக்ட் செய்து பிறகு ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு மர்ஜ் செல்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் நோ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு கண்டென்ட்ஸ் ஆனது ஒரே செல்லில் சேராது. பிறகு மறுபடியும் இரண்டு செல்லில் உள்ள கண்டென்ட்ஸை செலக்ட் செய்து பிறகு ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு
மர்ஜ் செல்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் எஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு அனைத்து கண்டென்ட்ஸ்களும் ஒரே செல்லில் மர்ஜ் ஆகி இருப்பதை பார்க்கலாம். அடுத்த ஆப்ஷன் என்பது பேஜ் ஆகும். பேஜ் ஆப்ஷனால் நீங்கள் பேஜ் டைப், பார்டர், ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் போன்ற பல வகையான வேலைகளை உங்கள் டாக்குமெண்டில் செய்ய முடியும். இந்த வீடியோ உதவியால் இந்த எல்லா ஆப்ஷன்ஸையும் பயன்படுத்துவது பற்றி கற்றுக்கொள்வீர்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் பேஜ் ஆப்ஷன்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்வோம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்யவும். பிறகு பேஜ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். பேப்பர் ஃபார்மேட் என்ற ஆப்ஷனில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று, அதாவது A6 என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு நாம் ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். இதனை பார்ப்பதற்கு மெனு பாரில் உள்ள ஃபைல் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு பேஜ் ப்ரீவியூ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செட் செய்த ஃபார்மேட் ஆனது நமக்கு இதில் தெரியும். பிறகு நாம் க்ளோஸ் ப்ரீவியூ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். மேலும் மறுபடியும் ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு பேஜ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் மறுபடியும் ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு நாம் டிஎல் என்வலப் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்த பிறகு மறுபடியும் ஃபைல் மெனுவில் கிளிக் செய்து பிறகு பேஜ் ப்ரீவியூ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செட் செய்த ஃபார்மேட் ஆனது ப்ரீவியூவாக தெரியும். பிறகு க்ளோஸ் ப்ரீவியூ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு மறுபடியும் ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு பேஜ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் வித் மற்றும் ஹைட் என்ற இரண்டு ஆப்ஷன்ஸ்கள் இருக்கும். வித் என்ற பாக்ஸில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று நம்பரை செட் செய்து பிறகு ஹைட் என்ற பாக்ஸில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று நம்பரை செட் செய்யவும். செட் செய்தவுடன் பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு ஃபைல் மெனுவில் கிளிக் செய்து பிறகு பேஜ் ப்ரீவியூ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செட் செய்த ஃபார்மேட் ஆனது ப்ரீவியூவாக தெரியும். பிறகு க்ளோஸ் ப்ரீவியூ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு மறுபடியும் ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு பேஜ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் ஓரியன்டேஷன் என்ற ஆப்ஷனில் போர்ட்ரைட் மற்றும் லேண்ட்ஸ்கேப் என்ற இரண்டு ஆப்ஷன்ஸ்கள் இருக்கும். இதில் லேண்ட்ஸ்கேப் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு மறுபடியும் ஃபைல் மெனுவில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்த பிறகு பேஜ் ப்ரீவியூ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நாம் செட் செய்த லேண்ட்ஸ்கேப் ஃபார்மேட் ஆனது இதில் தெரியும். பிறகு க்ளோஸ் ப்ரீவியூ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்த பிறகு மறுபடியும்
ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு பேஜ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் போர்ட்ரைட் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். மறுபடியும் ஃபைல் மெனுவில் கிளிக் செய்து பிறகு பேஜ் ப்ரீவியூ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செட் செய்த ஃபார்மேட் ஆனது இதில் தெரியும். பிறகு இதனை க்ளோஸ் ப்ரீவியூ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து க்ளோஸ் செய்துவிட்டு பிறகு மறுபடியும் ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு பேஜ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் மார்ஜின்ஸ் என்ற ஆப்ஷனில் லெஃப்ட், ரைட், டாப், பாட்டம் என்ற 4 ஆப்ஷன்ஸ்கள் இருக்கும். லெஃப்ட் என்ற ஆப்ஷனில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்ற நம்பரை செட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு மறுபடியும் ஃபைல் மெனுவில் கிளிக் செய்து பிறகு பேஜ் ப்ரீவியூ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செட் செய்த ஃபார்மேட் ஆனது இதில் தெரியும். பிறகு க்ளோஸ் ப்ரீவியூ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து இதனை க்ளோஸ் செய்துவிட்டு பிறகு மறுபடியும் அதே போன்று ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு பேஜ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அடுத்து ரைட் என்ற பாக்ஸில் நம் தேவைக்கு ஏற்ற நம்பரை செட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு மறுபடியும் ஃபைல் மெனுவில் கிளிக் செய்து பிறகு பேஜ் ப்ரீவியூ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செட் செய்த ஃபார்மேட் ஆனது இதில் தெரியும். பிறகு க்ளோஸ் ப்ரீவியூ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து இதனை க்ளோஸ் செய்துவிட்டு பிறகு மறுபடியும் ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு பேஜ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதே போன்று டாப் மற்றும் பாட்டம் என்ற 2 ஆப்ஷன்ஸ்களில் நம் தேவைக்கு ஏற்ற நம்பர்ஸையும் செட் செய்யலாம். பிறகு மறுபடியும் ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு பேஜ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் பார்டர்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்த பிறகு லைன் அரேஞ்ச்மெண்ட் என்ற ஆப்ஷனில் செட் ஆல் 4 பார்டர்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஸ்டைல் என்ற ஆப்ஷனில் நாம் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒரு ஸ்டைலை செலக்ட் செய்யவும். பிறகு கலர் என்ற ஆப்ஷனில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒரு கலரை செலக்ட் செய்யவும். பிறகு ஷேடோ ஸ்டைல் என்ற ஆப்ஷனில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒரு ஷேடோவை செலக்ட் செய்து பிறகு டிஸ்டன்ஸ் என்ற ஆப்ஷனில் நம் தேவைக்கு ஏற்ற நம்பரை செட் செய்து பிறகு கலர் என்ற பாக்ஸில் நம் தேவைக்கு ஏற்ற கலரை செட் செய்யவும். ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு மறுபடியும் ஃபைல் மெனுவில் கிளிக் செய்து பிறகு பேஜ் ப்ரீவியூ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செட் செய்த பார்டரின் ஃபார்மேட் ஆனது நமக்கு தெரியும். பிறகு இதனை க்ளோஸ் ப்ரீவியூ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து க்ளோஸ் செய்துவிட்டு பிறகு மறுபடியும் ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு பேஜ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். பிறகு பேக்ரவுண்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன்
பேக்ரவுண்ட்ஸ் கலர்ஸில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒரு கலரை செட் செய்து பிறகு கலர் என்ற ஆப்ஷனில் கலரை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு மறுபடியும் ஃபைல் மெனுவில் கிளிக் செய்து பிறகு பேஜ் ப்ரீவியூ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செட் செய்த பேக்ரவுண்ட் கலரானது இதில் தெரியும். பிறகு மறுபடியும் க்ளோஸ் ப்ரீவியூ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து இதனை க்ளோஸ் செய்துவிட்டு பிறகு மறுபடியும் ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு பேஜ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் ஹெட்டர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து இதில் நாம் எடிட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் மற்றொரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் லெஃப்ட் ஏரியா, சென்டர் ஏரியா, ரைட் ஏரியா என்ற மூன்று ஆப்ஷன்ஸ்கள் இருக்கும். இதில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று லெஃப்ட் ஏரியா என்ற பாக்ஸில் ஸ்ப்ரெட்ஷீட் என்று டைப் செய்யவும். பிறகு சென்டர் ஏரியா என்ற ஆப்ஷனில் கம்ப்யூட்டர் சிக்ஷா என்று டைப் செய்யவும். பிறகு ரைட் ஏரியா என்ற ஆப்ஷனில் கிளாஸ் 7 என்று டைப் செய்யவும். பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்த பிறகு மறுபடியும் ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு ஃபைல் மெனுவில் கிளிக் செய்து பிறகு பேஜ் ப்ரீவியூ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செட் செய்த ஹெட்டர்ஸ் ஃபார்மேட் ஆனது நமக்கு இதில் தெரியும். பிறகு இதனை க்ளோஸ் ப்ரீவியூ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து இதனை க்ளோஸ் செய்துவிட்டு பிறகு மறுபடியும் ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு பேஜ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் ஃபுட்டர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு ஃபுட்டர் ஆன் என்ற ஆப்ஷனை அன்செலக்ட் செய்தால் இதில் எந்த மாற்றமும் செய்ய முடியாது. ஃபுட்டர் ஆன் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு எடிட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் லெஃப்ட் ஏரியா, சென்டர் ஏரியா, ரைட் ஏரியா என்ற மூன்று பாக்ஸ்கள் இருக்கும். இதில் லெஃப்ட் ஏரியா என்ற பாக்ஸில் நாம் டேட்டை டைப் செய்யவும். பிறகு சென்டர் ஏரியா என்ற பாக்ஸில் பேஜ் 01 என்று டைப் செய்யவும். ரைட் ஏரியா என்ற பாக்ஸில் டைம் என்று டைப் செய்யவும். பிறகு ஃபுட்டர்ஸ் என்ற பாக்ஸில் கிளிக் செய்தால் இதில் பல்வேறு ஆப்ஷன்ஸ்கள் இருக்கும். இதிலும் நம் தேவைக்கு ஏற்ற ஃபார்மேட்டையும் செட் செய்யலாம். பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு மறுபடியும் ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு ஃபைல் மெனுவில் கிளிக் செய்து பிறகு பேஜ் ப்ரீவியூ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செட் செய்த ஃபுட்டர் ஆனது இதில் தெரியும். பிறகு க்ளோஸ் ப்ரீவியூ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து இதனை க்ளோஸ் செய்யவும். நாம் இப்போது பிரிண்ட் ரேஞ்ச் ஆப்ஷனை பற்றி கற்றுக்கொள்வோம். பிரிண்ட் ரேஞ்சால் செலக்டட் டேட்டாவுக்கு உங்களால் ஒரு ரேஞ்சை வரையறுக்க முடியும். அதனால் நீங்கள் உங்கள் ஷீட்டை பிரிண்ட் பண்ணும்போது அது வரையறுக்கப்பட்ட ரேஞ்ச் வரை மட்டுமே பிரிண்ட் ஆகும்.
வீடியோவின் உதவியால் நாம் பிரிண்ட் ரேஞ்சை பயன்படுத்துவது பற்றி நிறைய கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் பிரிண்ட் ரேஞ்ச் என்ற ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்த பிறகு பிரிண்ட் ரேஞ்சஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு சப் மெனுஸ் ஓபன் ஆகும். இதில் டிஃபைன், ஆட், எடிட் போன்ற ஆப்ஷன்ஸ்கள் ஷோவாகி இருப்பதை பார்க்கலாம். நாம் டிஃபைன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு எங்கு கர்சர் இருந்ததோ அந்த இடத்தில் பிரிண்ட் ரேஞ்ச் ஆப்ஷன் ஆனது அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். மேலும் நாம் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏபி என்ற காலமை செலக்ட் செய்து பிறகு ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு பிரிண்ட் ரேஞ்சஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு டிஃபைன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செலக்ட் செய்த ஏரியாவை மட்டும் டிஃபைன் ஆகி இருப்பதை பார்க்கலாம். மறுபடியும் ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு பிரிண்ட் ரேஞ்சஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஆட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் இதிலும் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று சி மற்றும் டி காலமை ஆட் செய்யலாம். பிறகு மறுபடியும் ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு பிரிண்ட் ரேஞ்சஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து டிஃபைன்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் டிஃபைன் ஏரியாக தெரிவதை பார்க்கலாம். மறுபடியும் ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு பிரிண்ட் ரேஞ்சஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ரிமூவ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் டிஃபைன் செய்த லைன்ஸ்கள் அனைத்தும் ரிமூவ் ஆகி இருப்பதை பார்க்கலாம். மேலும் மறுபடியும் ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு பிரிண்ட் ரேஞ்சஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு எடிட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் பிரிண்ட் ரேஞ்ச் என்ற ஆப்ஷனில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஆப்ஷன்ஸ்களை செட் செய்யலாம். அல்லது ரோஸ் டு ரிப்பீட் என்ற ஆப்ஷன்ஸ்களிலும் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று செட் செய்யலாம். அல்லது காலம்ஸ் டு ரிப்பீட் என்ற ஆப்ஷனிலும் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று பிரிண்ட் செய்ய செட் செய்யலாம். பிறகு இதனை க்ளோஸ் செய்யவும். எனவே இவையே பிரிண்ட் ரேஞ்சஸ் ஆப்ஷன்ஸ்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளும் முறையாகும். நாம் இப்போது ஆட்டோ ஃபார்மேட் பற்றி கற்றுக்கொள்வோம். ஆட்டோ ஃபார்மேட்டால் நீங்கள் உருவாக்கிய டேபிளில் ஒரு ஸ்டைலை வைக்க முடியும். ஆட்டோ ஃபார்மேட்டில் 3 டிஃபைன்ட் ஸ்டைல்ஸ் உள்ளன. அவற்றை நீங்கள் அப்ளை செய்ய முடியும். நாம் இப்போது ஆட்டோ ஃபார்மேட்டை பயன்படுத்துவதை பற்றி வீடியோ உதவியால் கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஆட்டோ ஃபார்மேட் என்ற ஆப்ஷனை எவ்வாறு அப்ளை செய்வது என்பதை கற்றுக்கொள்வோம். ஆட்டோ ஃபார்மேட் என்பது டேபிளில் டிசைனையோ அல்லது ஸ்டைலையோ அப்ளை செய்வதாகும். நாம் முதலில் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி காலம்ஸ் மற்றும் ரோஸை செலக்ட் செய்து பிறகு ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு ஆட்டோ ஃபார்மேட் என்ற ஆப்ஷன் ஆனது ஹன்னைடாக இருப்பதை பார்க்கலாம். ஆனால் நாம் எந்த ஒரு காலம்ஸ் மற்றும் ரோஸை செலக்ட் செய்யாமல் ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு
ஆட்டோ ஃபார்மேட் என்ற ஆப்ஷன் ஆனது ஹைட் ஆகி இருப்பதை பார்க்கலாம். நம் காலம்ஸ் மற்றும் ரோஸில் உள்ள டேட்டாக்களை செலக்ட் செய்யவும். ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஆட்டோ ஃபார்மேட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபார்மேட் என்ற ஆப்ஷனில் பல்வேறு வகையான ஆப்ஷன்ஸ்கள் உள்ளன. இதில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒரு ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செட் செய்த ஃபார்மேட் ஆனது ஷீட்டில் அப்ளை ஆகிவிடும். மேலும் மறுபடியும் காலம்ஸ் மற்றும் ரோஸை செலக்ட் செய்து பிறகு ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு ஆட்டோ ஃபார்மேட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செட் செய்த ஃபார்மேட் ஆனது ஷீட்டில் தெரியும். அடுத்த ஆப்ஷன் என்பது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்குக்கானது. பெயரை கொண்டே தெரிந்து கொள்வது போல கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கால் நீங்கள் கண்டிஷன்ஸை அப்ளை பண்ணி ஃபார்மேட்டிங்கை செய்ய முடியும். வீடியோவை பார்த்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை பயன்படுத்துவது பற்றி நிறைய கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் என்ற ஆப்ஷனை எவ்வாறு அப்ளை செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை மெனு பாரில் உள்ள ஃபார்மேட் மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்த பிறகு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். நாம் காலம்ஸ் அல்லது டேபிளை செலக்ட் செய்யாமல் எந்த ஒரு ஃபார்மேட்டிங்கையும் நம்மால் செய்ய முடியாது. எனவே இதனை க்ளோஸ் செய்துவிட்டு நாம் இரண்டாவது ரோவை செலக்ட் செய்து பிறகு மறுபடியும் ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் கிரேட்டர் தென் என்ற வேல்யூவை செட் செய்து பிறகு அங்கு 150 என்று டைப் செய்யவும். பிறகு நம் தேவைக்கு ஏற்றதை போல செல் ஸ்டைலை மாற்றவும். பிறகு நியூ ஸ்டைல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு மற்றொரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் ஃபாண்ட் எஃபெக்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து ஃபாண்ட் கலரை செட் செய்து பிறகு பார்டர்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு பார்டர்ஸை செட் செய்து அதன் கலரையும் செட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு இதிலும் ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நாம் செட் செய்த 150 என்ற கிரேட்டர் தென் என்ற கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஆனது 158 என்பது பெரியது என்பதை குறிக்கிறது. மேலும் மறுபடியும் மூன்றாவது ரோவை செலக்ட் செய்து பிறகு மறுபடியும் ஃபார்மேட் மெனுவில் கிளிக் செய்து பிறகு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் நாம் லெஸ் தென் என்ற ஆப்ஷனை செட் செய்து பிறகு 90 என்று டைப் செய்யவும். பிறகு நியூ ஸ்டைல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் மற்றொரு பாக்ஸ் ஓபன் ஆகும்.
பிறகு font effects என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து font கலரை செட் செய்து பிறகு font என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து bold என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து நம் தேவைக்கு ஏற்ப font size ஐ செட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு மறுபடியும் ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். நாம் செட் செய்த bold, size, colors போன்ற ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் ஆனது ஷீட்டில் தெரிகிறது. முந்தைய வகுப்பில் கற்ற ஃபார்முலாக்களை நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். முதலில் நீங்கள் தொடர்ந்து பாஸ் மற்றும் ஃபெயிலுக்கான கண்டிஷன்ஸை அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் ஏற்பட்டால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் இஃப் ஃபார்முலாவை எவ்வாறு அப்ளை செய்வது என்பதை மறுபடியும் பிராக்டிக்ஸ் செய்வோம். முதலில் நமது பாயிண்டரை E2 என்ற செல்லில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்த பிறகு இசிகோட் என்ற சிம்புலை இன்செர்ட் செய்து பிறகு இஃப் ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்புலை இன்செர்ட் செய்து பிறகு D2 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு கிரேட்டர் தென் என்ற சிம்பிளை இன்செர்ட் செய்து பிறகு 160 என்ற வேல்யூவை டைப் செய்து பிறகு செமிகோலன் என்ற சிம்பிளை இன்செர்ட் செய்து பிறகு ஓப்பன் இன்வெர்டட் கமாவை டைப் செய்து பிறகு செலக்ட் என்று டைப் செய்து பிறகு க்ளோசிங் இன்வெர்டட் கமாவை இன்செர்ட் செய்து பிறகு செமிகோலனை டைப் செய்யவும். பிறகு மறுபடியும் ஓபன் இன்வெர்டட் கமாவை டைப் செய்து பிறகு ரிஜெக்ட் என்று டைப் செய்யவும். பிறகு க்ளோசிங் இன்வெர்டட் கமாவை டைப் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணவும். பிரஸ் பண்ணியவுடன் E2 இஃப் ஃபார்முலாவானது அப்ளை ஆகும், அதாவது ரிஜெக்ட் ஆகும். இந்த ஃபார்முலாவானது கண்டிஷனானது சரியாக இருந்தால் செலக்ட் என்றும் கண்டிஷனானது தவறாக இருந்தால் ரிஜெக்ட் என்றும் நமக்கு ரிசல்ட் தெரியும். தற்போது பார்த்தால் D2 greater than 160 என்பது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆகும், அதாவது 160 விட 158 என்பது சிறியதானவை. எனவே இவை ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்பதால் நமக்கு ரிஜெக்ட் ரிசல்ட் ஆனது அப்ளை ஆகும். இந்த ஃபார்முலாவை ஒரே நேரத்தில் செய்வதற்கு டாட்ஸ் பாயிண்ட்ஸில் நமது மவுஸின் இடது பட்டனை அழுத்தி பிடித்து கொண்டே கீபுரத்தை நோக்கி நகர்த்தினால் இஃப் ஃபார்முலாவானது ஒரே நேரத்தில் அப்ளை ஆகும். அடுத்து அண்டு ஃபார்முலாவின் பயன்பாட்டை இரண்டாவது காலமில் பிராக்டிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் ஏற்பட்டால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் AND ஃபார்முலாவை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்வோம். AND ஃபார்முலா என்பது இரண்டு கண்டிஷன்களும் சரியாக இருந்தால் அவை ட்ரூ ஸ்டேட்மெண்ட்களாகவும் மற்றும் மற்றொரு கண்டிஷன் தவறாகவோ மாறி மாறி இருந்தால் அவை ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்றும் கருத வேண்டும். முதலில் நாம் D1 என்ற செல்லில் AND என்று டைப் செய்யவும்.
பிறகு D2 என்ற செல்லில் இஸ் ஈக்குவல் என்ற சிம்பிளை இன்செர்ட் செய்து பிறகு அண்ட் ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்செர்ட் செய்து பிறகு B2 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு இஸ் ஈக்குவல் என்ற சிம்பிளை இன்செர்ட் செய்து பிறகு ஓபன் இன்வெர்டட் கமாவை டைப் செய்து பிறகு Y என்று டைப் செய்து பிறகு க்ளோசிங் இன்வெர்டட் கமாவை டைப் செய்து பிறகு செமிகோலனை இன்செர்ட் செய்யவும். மீண்டும் C2 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு இஸ் ஈக்குவல் என்ற சிம்பிளை இன்செர்ட் செய்து பிறகு ஓபன் இன்வெர்டட் கமாவை டைப் செய்து பிறகு Y என்ற வேல்யூவை டைப் செய்து பிறகு க்ளோசிங் இன்வெர்டட் கமாவை டைப் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்செர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆனது D2 அப்ளை ஆகும். ஏனென்றால் D2 இஸ் ஈக்குவல் Y என்ற கண்டிஷன் ஆனது சரியானவை, ஆனால் C2 இஸ் ஈக்குவல் Y என்ற ஸ்டேட்மெண்ட் ஆனது தவறானது. எனவே இவை தவறான ஸ்டேட்மெண்ட் என்பதால் நமக்கு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆனது D2 அப்ளை ஆகும். மேலும் இதனை மறுபடியும் செய்வோம். அதேபோன்று D3 இஸ் ஈக்குவல் என்ற சிம்பிளை இன்செர்ட் செய்து பிறகு அண்ட் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்செர்ட் செய்து பிறகு B3 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு இஸ் ஈக்குவல் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு ஓபன் இன்வெர்டட் கமாவை இன்செர்ட் செய்து பிறகு Y என்ற வேல்யூவை டைப் செய்து பிறகு க்ளோசிங் இன்வெர்டட் கமாவை டைப் செய்து பிறகு செமிகோலனை இன்செர்ட் செய்யவும். பிறகு மறுபடியும் C3 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு இஸ் ஈக்குவல் என்ற சிம்பிளை இன்செர்ட் செய்து பிறகு ஓபன் இன்வெர்டட் கமாவை இன்செர்ட் செய்து பிறகு Y என்ற வேல்யூவை டைப் செய்து பிறகு க்ளோசிங் இன்வெர்டட் கமாவை டைப் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்செர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணவும். பிரஸ் பண்ணியவுடன் D3 ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஆனது அப்ளை ஆகும். ஏனென்றால் B3 இஸ் ஈக்குவல் Y என்ற கண்டிஷன் ஆனது சரியானவை, மேலும் C3 இஸ் ஈக்குவல் Y என்பவையும் சரியானவை. இரண்டு கண்டிஷன்களும் சரியாக இருப்பதால் இங்கு ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஆனது அப்ளை ஆகும். இந்த ஃபார்முலாவை மற்ற செல்லில் செய்வதற்கு டாட்ஸ் பாயிண்டில் நமது மவுஸின் இடது பட்டனை அழுத்தி பிடித்து கொண்டே கீபோர்டை நோக்கி நகர்த்தினால் நமக்கு ஒரே நேரத்தில் அண்ட் ஃபார்முலாவானது அப்ளை ஆகும். இப்போது ஆர் ஃபார்முலாவை பிராக்டிஸ் பண்ணுங்கள். வீடியோவை பார்த்து நிறைய கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஆர் ஃபார்முலாவை பற்றி கற்றுக்கொள்வோம். முதலில் இரண்டு ஸ்டேட்மெண்ட்களும் சரியாக இருந்தால் அவை ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஆகவும் மற்றும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சரியாகவும் மற்றொரு ஸ்டேட்மெண்ட் தவறாக இருந்தால் அதுவும் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஆகவும் ஆர் ஃபார்முலாவில் கருத வேண்டும். இரண்டு ஸ்டேட்மெண்ட்களும் தவறாக இருந்தால் அவை மட்டும் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்டாக கருத வேண்டும்.
முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச் பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை E1 கிளிக் செய்து அங்கு R என்று டைப் செய்யவும். பிறகு E2 இஸ் ஈக்வல் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு R என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓப்பன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு B2 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு இஸ் ஈக்வல் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு இன்வெர்டட் கமாவை டைப் செய்து பிறகு Y என்ற வேல்யூவை டைப் செய்து பிறகு க்ளோசிங் இன்வெர்டட் கமாவை இன்சர்ட் செய்து பிறகு செமிகோலனை டைப் செய்யவும். பிறகு மறுபடியும் C2 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு இசிகோல்ட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு இன்வெர்டட் கமாவை டைப் செய்து பிறகு Y என்ற வேல்யூவை டைப் செய்து பிறகு க்ளோசிங் இன்வெர்டட் கமாவை டைப் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு E2 ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஆனது ஆர் ஃபார்முலாவாக அப்ளை ஆகும். இதில் B2 இஸ் ஈக்வல் Y என்ற கண்டிஷன் ஆனது சரியானவை மற்றும் C2 இஸ் ஈக்வல் Y என்பது தவறான ஸ்டேட்மெண்ட் ஆனவை. இதில் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் சரியாக இருப்பதால் நமக்கு ஆர் ஃபார்முலாவில் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஆனது அப்ளை ஆகும். இதே ஃபார்முலாவை நாம் மவுஸின் வலது பட்டனை அழுத்தி பிடித்து கொண்டே E3 என்ற செல்லில் நகர்த்தினால் இங்கும் நமக்கு ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஆனது அப்ளை ஆகும். மேலும் E4 என்ற செல்லில் சிகோல்ட் என்ற சிம்பிளை அப்ளை செய்து ஆர் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து ஓப்பன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு B4 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு இஸ் ஈக்வல் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு இன்வெர்டட் கமாவை டைப் செய்து பிறகு Y என்ற வேல்யூவை இன்சர்ட் செய்து பிறகு க்ளோசிங் இன்வெர்டட் கமாவை டைப் செய்து பிறகு செமிகோலனை இன்சர்ட் செய்யவும். மறுபடியும் C4 என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு இஸ் ஈக்வல் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு இன்வெர்டட் கமாவை டைப் செய்து பிறகு Y என்ற வேல்யூவை இன்சர்ட் செய்து பிறகு க்ளோசிங் இன்வெர்டட் கமாவை டைப் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆனது E4 ஆர் ஃபார்முலாவானது தெரியும். இவை ஏன் என்றால் B4 இஸ் ஈக்வல் டு Y என்பது ஃபால்ஸ் கண்டிஷன் ஆகும். மேலும் C4 இஸ் ஈக்வல் டு Y என்பது ஃபால்ஸ் கண்டிஷன் ஆகும். எனவே இரண்டு கண்டிஷன்களும் தவறாக இருப்பதால் நமக்கு ஆர் ஃபார்முலாவில் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆனது அப்ளை ஆகும். மேலும் இதே ஃபார்முலாவை டாட்ஸ் லைனில் மவுஸின் வலது பட்டனை அழுத்தி பிடித்து கொண்டே E5 என்ற செல்லில் அப்ளை செய்தால் இங்கு ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஆனது அப்ளை ஆகும். அடுத்து தொடர்ந்து கவுண்ட் மற்றும் கவுண்ட் பிளாங்க் ஃபார்முலாக்களின் பயனை பற்றி பிராக்டிஸ் பண்ணி தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் ஏற்பட்டால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் கவுண்ட் மற்றும் கவுண்ட் பிளாங்க் என்ற ஃபார்முலாவை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்வோம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச் பேடை பயன்படுத்தி
நமது பாயிண்டரை ஷீட் ஒன்னில் கிளிக் செய்யவும். பிறகு F1 என்ற செல்லில் கவுண்ட் என்று டைப் செய்யவும். டைப் செய்த பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணவும். டைப் செய்த பிறகு F2 கிளிக் செய்யவும். பிறகு இசிகோல்ட் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு கவுண்ட் என்ற ஃபார்முலாவை டைப் செய்யவும். பிறகு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு A1 முதல் E5 வரையில் உள்ள செல்லை செலக்ட் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை பிரஸ் பண்ணவும். பிரஸ் பண்ணியவுடன் F2 கவுண்ட் ஃபார்முலாவானது அப்ளை ஆகும். அதாவது 12 என்பது நாம் செலக்ட் செய்த செல்லில் எங்கெல்லாம் நம்பர்ஸை டைப் செய்துள்ளோமோ அதனை மட்டும் கவுண்ட் செய்து கொடுப்பதுதான் கவுண்ட் ஃபார்முலா ஆகும். மேலும் மறுபடியும் G1 நமது பாயிண்டரை கிளிக் செய்து அங்கு கவுண்ட் பிளாங்க் என்று டைப் செய்யவும். பிறகு G2 இசிகோல்ட் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு கவுண்ட் பிளாங்க் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு A1 முதல் F5 வரையில் உள்ள செல்லை செலக்ட் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் G3 கவுண்ட் பிளாங்க் ஃபார்முலாவானது அப்ளை ஆகும். 3 என்பது நாம் செலக்ட் செய்த செல்லில் நாம் எங்கெல்லாம் டைப் செய்யவில்லையோ அதனை மட்டும் கவுண்ட் செய்து கொடுப்பதுதான் கவுண்ட் பிளாங்க் ஃபார்முலாவானது பயன்படுத்தப்படுகிறது. இன்றைய வகுப்பு இங்கே நிறைவு பெறுகிறது. உங்கள் ஃபைலை சேவ் பண்ணி அதன் பிறகு உங்கள் கம்ப்யூட்டர்ஸை முறையாக ஷட்டவுன் செய்யுங்கள். இன்று நீங்கள் டிஃபால்ட் ஃபார்மேட்டிங், செல்ஸ், ரோஸ், காலம்ஸ், ஷீட், மர்ஜ் செல்ஸ், பேஜ், பிரிண்ட் ரேஞ்ச், கேரக்டர், பேராகிராஃப், சேஞ்ச் கேஸ், ஆட்டோ ஃபார்மேட் மற்றும் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போன்ற ஃபார்மேட் மெனுவின் ஆப்ஷன்ஸில் சிலவற்றை பற்றி கற்றுக்கொண்டீர்கள். அதன் பிறகு நீங்கள் இஃப், அண்ட், ஆர், கவுண்ட் மற்றும் கவுண்ட் பிளாங்க் ஆகியவற்றுக்கான ஃபார்முலாக்களை பிராக்டிக் செய்தீர்கள். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை